பொண்ணுக்கு நடக்க போற கொடுமை என்னை துணிஞ்சு உங்கிட்ட வர வச்சது. சுஜாதா உன மோசம் பண்ணல. ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணி அவளை கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்ள வச்சாங்க. உன்னை நாசமாக்குறதா மிரட்டி அவளை விட்டு உங்கிட்ட பேச வச்சாங்க. அவன் பலவந்தமா அவளை தாயாக்கிட்டான். அவன் பதவிக்காக அவளை விலையாக்க போனான். தான் வயத்துல உள்ள பச்சை சிசுவுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த சக்தி எற்றவள விழா வச்சு வெட்ட போறாங்க. சோகத்தை கேள்வி கேட்க யாரும் இல்லை, ஊமை ஜனங்கள் வீரமில்லை, தலைமுறை இன்னும் மாறவில்லை, பயம் உள்ளவரை வாழ்க்கையில்லை, போராட்டம் முடிவதில்லை. வந்த பாசம் என்பது பதவிக்கு இல்லை, அந்த
அரசியல் இல்லை. மட்டும் இது முழுந்திடாத போராட்டம், நன்மை தீமை இரண்டுக்கும் என்றும் தீர்ந்திடாத யுத்தம், தர்மம் நீதி என்றுமே கடைசியில் தான் வெல்லும், நாயந்தானே வாளெடுத்து கொடுமையை கொல்லும். அகிம்சை என்னும் ஆயுதங்கள் சில நேரம் செல்லும், ஆயுதமே தீர்வென்று பாரதமும் சொல்லும், தர்மம் என்றும் வெல்லும். வந்த பாசம் என்பது பதவிக்கு இல்லை, அன்பு தர்மம் என்பது அரசியல் இல்லை. இவள் மரணம் இந்த மண்ணுக்கே அவமானம், பெண்ணை தெய்வம் என்றதுதான் எத்தனை மோசம், பெண்ணை தெய்வம் என்றதுதான் எத்தனை மோசம். செக்யூரிட்டி ப்ராப்ளம், சீக்கிரம் காரியம் ஆகட்டும். சிங்கார வேலரோட பாடி போஸ்ட்மார்ட்டத்திலிருந்து வரத்துக்கு ரொம்ப டைம் பிடிக்கும், அது வந்ததை எங்க மரப்படி நாங்க கவனிக்கிறோம். இப்ப நீங்க நடத்துங்க. ஒரு அழகான குடும்ப தலைவியை பலி வாங்குற அந்த கொடியவர் இந்த நாட்டுல நடமாட விடமாட்டேன். தாயாக வேண்டிய ஒரு கர்ப்பிணிய பிரேதமா ஆக்குன அந்த மிருகத்தை சுட்டு சாம்பல் ஆக்குறேன். இது ஒரு சிதைக்கு முன்னால நான் எடுத்துக்கிற சபதம். நீதான் கொல்லி வைக்கணும்.
அவன் கையாலவோ அந்திம சடங்கு நடக்க கூடாது. அது நடக்காம காப்பாத்துட்டேன்.